சனியன் சந்திரன் செவ்வாய் மூன்றுக்குண்டான ஆலய வழிபாடுகளும் அந்த கிரகங்கள் சார்ந்த உறவுகளுக்கு நம்ம இது கொடுக்கும்போது நிச்சயமாக நல்லாயிருக்கும் சரிங்களா. அடுத்தது மீனம். மீன லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் அங்கே அரிச்சியாக இருக்கார். இந்த மீன லக்னக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதுலேயுமே முதல்ல நிலையாக இருக்க மாட்டாங்க, எதுலையும் பற்று வைக்க மாட்டாங்க, எதையும் பற்று வச்சுக்க மாட்டாங்க, நிலையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது உபய லக்னம் இல்லையா அப்படிங்கிறப்ப இந்த உபய லக்னத்துக்காரங்களே பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் தான், இதுலேயே ஆசை இருக்கும் அதுலேயே ஆசையும் இருக்கும், எதை செய்யறதுன்னு தெரியாது. இந்த லக்னத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு ஆட்சியாகிறார், சுக்கரன் உச்சமாகிறார். இவங்க என்னென்ன சுகபோக வாசி, இவங்க மனசு சந்தோஷம் சுகம் இது மாதிரியான அந்த சினிமா கலை இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும். அடுத்தது புதன் மீசம். இவங்க இந்த என்னதான் அந்த படித்தாலும் அந்த படிப்புக்கு உண்டான என்ன பண்ண முடியாதுங்க, படிப்பு இருக்கும் ஆனால் அந்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போவாங்களான்னு வேலைக்கு போக மாட்டாங்க. அது இவங்களோட அந்த விதி தான், வேறு வழியே இல்லை. இல்லை நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங்கில் இல்லை தான் போவேன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு வேற ஒரு வேலை செஞ்சுக்குவாங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேற ஒரு வேலை செய்வாங்க. அதே புதன் சார்ந்து இந்த கம்யூனிகேஷன் இது கம்ப்யூட்டர் லைனு இது மாதிரி போனாங்கன்னா ஜெயிச்சாலும், அது அல்லாமல் வேற ஒரு விஷயத்தில் போனாங்கன்னா தோற்று போயிடுவாங்க. அப்போ அந்த கட்ட கல்விக்கு உண்டான அந்த வேலை நெருக்கடி இதெல்லாமே கொடுக்கும். அதே மாதிரி எங்கே எந்த இடமா இருந்தாலும் இவங்க தன்னை ஃபிட் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது என்னென்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வளைஞ்சு நினைஞ்சு கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். மற்றவங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த அட்வைஸில் இவங்க நடப்பாங்களான்னு கண்டிப்பாக நடக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சுபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும். அப்போ ரெண்டு ஒன்பதாம் அதிபதி பாகிஸ்தான் போன ஜென்மத்தில் இவங்க புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதே பாவகிரகம் மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சனி சுக்கரன் சூரியன். அப்போ அந்த சுக்கரனே வந்து லக்னத்திலே உச்சமாகறாரா இல்லையா, அப்போ தனக்குத்தானே ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்குவாங்க. இவங்களுடைய மனம் நெகட்டிவான எண்ணங்களை தான் அதிகமாக ஈடுபடும். ஏன்னா எட்டாம் இடம்னாலே எதிர்மறை சிந்தனை, உங்களுடைய மனசில் எப்பவுமே ஏதோ தேவையில்லாத எதிர்மறை சிந்தனை ஓடிட்டே இருக்கும். அது இந்த சுக்கர திசை புதன் புத்தி அல்லது புதன் திசை சுக்கர புத்தி இதெல்லாம் வந்து என்னென்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட திருமணம் அல்லது மனம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்து தீரும். அடுத்தது இவங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயங்கள் அப்படின்னா ரெண்டு ஒன்பதாம் இடம். அப்போ இவங்களுக்கு குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நிலையான வருமானம் வரும். குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நிலையான வருமானம் வரும். அடுத்தது சந்திரன். சந்திரன்னா தாய், தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் நல்லாயிருக்கும். அடுத்தது அஞ்சு, அஞ்சாம் இடம்னா குழந்தை. அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நிலையாக ஒரு வருமானம் ஒரு வேலை ஒரு தொழில் இவங்க செய்வாங்க. ஏன்னா ஆறாம் அதிபதி சூரியன் அவரே பாவகிரகமாக போயிட்டார். ரெண்டாம் இடத்துல உச்சந்தான் கண்டிப்பாக வேலை சார்ந்த வருமானங்கள் உண்டு. ஆனால் அந்த சூரியன் பாவகிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் மீண்டும் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயோ புதனுடைய நட்சத்திரத்திலோ நின்றால் கண்டிப்பாக அரசாங்கம் சார்ந்த வேலை கண்டிப்பாக கிடைக்காது. அதை நம்ம 100% சொல்லிடலாம். இல்லைங்க சூரியன் ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கார், இல்லை லக்னத்தில் ஆட்சியாக இருக்கார், நல்லா இருக்கார் சூரியன், இருந்தாலுமே அந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய மனம் ஈடுபடாது. ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ சூரியன் நின்றுட்டால் கண்டிப்பாக அந்த வருமானங்களை கொடுக்காது. அடுத்தது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சம். வேலைக்கெல்லாம் போவாங்க, வேலையெல்லாம் இருக்கும், நான் சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணிடுவாங்க, சம்பாதிக்கிற காசை வச்சு பழக்க மாட்டாங்க. ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க ஜாலியாக செலவு பண்ணுறாங்க, 100 ரூபா சம்பாதிச்சுட்டு 200 ரூபா செலவு பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டாம் அதிபதி எங்கே உச்சமாகறாரோ அங்கே தான் அவங்களுடைய செலவு போகும். அடுத்து ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல நேசம். அப்போ காதல் சார்ந்த உறவுகளால் கண்டிப்பாக என்ன இருக்குங்க, ஒரு பாதிப்பு கொடுக்கும். இவங்க பேச்சுனாலேயே காதல் சார்ந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அடுத்தது செவ்வாய் நல்லா இருக்காரு, சந்திரன் நல்லா இருக்காரு, அதனால தான் காதல் உறவு கண்டிப்பாக கைகூடும். அடுத்தது இந்த புதன்
சனி சுக்கரன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7, 10, அடுத்தது 11, 12, அடுத்தது சுக்கரன் 6, 3, 8, சூரியன் 6. இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்காது. இதில் ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். வேலையில், திருமணத்தில், அடுத்தது ஆசைப்பட்ட விஷயங்களில், ஒரு சொத்து வாங்கலாம், ஒரு நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. ஏன்னா 12 மணினா தூக்கம் வராது. இந்த தசா புத்திவாத கட்டங்களில் அவங்களுக்கு அவங்களே பிரச்சனைகளை ஏற்படுத்திவாங்க. சரி, இதெல்லாம் பொதுவான படங்கள் தானே. இதுக்குண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணால் சரியாயிரும். அப்போ அந்த தசாபுத்தி காலகட்டங்கள் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான வழிபாடுகள். அதனால தான் நம்ம முன்னோர்கள் நவகிரகஸ்தலங்களை உருவாக்கி வச்சாங்க. ஏன்னா 9 கிரகங்களுக்கும் ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா. நம்ம ஒவ்வொரு, ஏன்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுவாமியை வழிபாடு பண்ணி தன்னுடைய, அதாவது கடவுளாகவே இருந்தாலும் மனிதனாக பிறந்தால் ஒரு கர்மா இருக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடவுள்களாகவே அவதாரம் இருந்தாலும் அவங்களும் ஒரு சாபத்தினால இந்த பூமிக்கு வந்து அந்த சாபம் அந்த கர்மவினை நிவர்த்தியான ஸ்தலங்கள் தான் அந்த ஸ்தலங்கள். அதனால நவகிரக ஸ்தலங்கள், நம்ம எந்தெந்த கிரகம் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அது பொதுவாகவே நம்ம அந்த கிரகங்களுக்கு உண்டான வழிபாடுகள் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு இதை கொடுக்கும். சரி, நவகிரக வழிபாடு பண்ண முடியல, எங்களால் கோயிலுக்கு போக முடியல, அந்தந்த ஊரில் நவகிரகம் இருக்கும் இல்லையா, நவ தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த நவ தானியங்களை, அதாவது ஏதோ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ, இப்போ புதன்னா புதன் சனி சுக்கரன் சூரியன் இந்த 4 கிரகத்துக்கு உண்டான தானியங்களை நீங்கள் ஒரு செம்மண்ணில் போட்டு வச்சு அந்த தானியங்களை வளர்த்துங்க. அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துங்க. அது தண்ணி ஊற்றி வளர்த்தி அது நல்ல செலுசெலுப்பாக வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு அதனுடைய தன்மை, உங்களுக்கு அந்த வளர்த்த உங்களுக்கு அதனுடைய இது வந்து உங்களுக்கு இதாகிடும். அதே மாதிரி அந்த எந்த அந்த அது என்ன பண்ணலாம், அதை அந்த தானியத்தை கொண்டு போய் நீங்கள் நீர் ஓரத்தில் நீர்நிலைகளில் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தானியம் மீண்டும் உயிர்ப்பிக்கும். அப்போ உயிர்ப்பிக்கும் போது உங்களுடைய கர்மம் குறையும். அது ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவாக போகும். இப்போ பச்சை பயிர் போடுறீங்க, நீர்நிலைகளை கொண்டு விடுறீங்கன்னா அது மீனுக்கு போகும். அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஜீவராசிகள் சாப்பிடும். அப்போ அதெல்லாம் அது சாப்பிடும்போது என்னென்னா, அதுக்கு தான் நவதானியத்தை வச்சு முளைப்பாரி போட சொன்னாங்க. நம்ம முன்னோர்கள் ஒரு விசேஷம்னா நவதானியத்தை வச்சு முளைப்பாரி போட சொன்னாங்கன்னா அந்த நவ கிரகங்களுடைய அந்த தாக்கம், அந்த இது எதுவாக இருந்தாலும் அந்த திருவிழாவப்போ நம்ம அந்த நவதானியம் போட்டு அந்த சுவாமிக்கு நம்ம கொண்டு போய் பண்ணும்போது அந்த நவகிரகத்தினால நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் விலகிடுன்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு போய் நீர்நிலைகளில் விட்டாங்க, ஆற்றுல விட்டாங்க, குளத்தில் விட்டாங்க, கிணத்துல விட்டாங்க. நம்ம முன்னோர்கள் முன்னாடி நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நம்ம இப்போ இதெல்லாமே விட்டுட்டோம். ஏன்னா நமக்கு அதுக்கான டைமும் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை, அதுக்கான எண்ணமும் இல்லை. இன்னமும் ஃபாஸ்ட்டாக போகிறோம், ஃபாஸ்ட்டாக நடக்கணும். நான் போய் உடனே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு நல்லது நடக்கணும், நிச்சயமாக நடக்காது. நீங்கள் உணர்ந்து அந்த எந்தெந்த கிரகங்களுக்கு உண்டான பாதிப்பு இருக்கோ அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான தானியம் இருக்குது. இப்போ சூரியன்னா கோதுமை. இப்போ கோதுமையை வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். கோதுமையில் செஞ்ச உணவுகளை தானமாக கொடுக்கலாம். இப்போ சந்திரன்னா பச்சரிசி, அரிசி, நெல், இது சார்ந்த உணவுகளை நம்ம எறும்புக்கு உணவுனா நம்ம பெரிய அளவுக்கு போய் நீங்கள் கோயிலில் போய் ஒரு 1000 பேத்துக்கு சாப்பாடு போட வேண்டவே வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு கலந்து நீங்கள் எறும்புக்கு போடுங்க. அந்த எறும்புங்கிற ஜீவராசி சாப்பிடும்போது உங்களுடைய கர்மா குறையும். அப்போ சந்திரன்னா பச்சரிசி மாவு, அரிசி, நெல், தானியம், இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அடுத்து செவ்வாயினா துவரை, பருப்பு, பருப்பு சாதம் செஞ்சு தானம் கொடுங்க. பருப்பை வந்து நீங்கள் உடச்சி மண்ணில் போட்டுவாங்க, அது எறும்புகள் சாப்பிடும். அல்லது ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு போடுங்க. இது மாதிரியான அந்த தானியங்களை எதுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்தந்த கிரகத்துக்கு உண்டான தானியங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கிரகத்தை என்ன கர்மாவினால வந்தாலுமே அதனுடைய தாக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ சனி பகவான் எள்ளு, காக்காய்க்கு எள்ளு கலந்து சாப்பாடு வைக்க சொன்னாங்க. எள்ளு வச்சு தான் நமக்கு முன்னோர்களுக்கு பிதிர் தர்ப்பணம் கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா சனி பகவானால் கர்மக்காரகன், ஆயுள் காரகன், அதனால வந்து எள்ளு வச்சு தர்ப்பணம் கொடுக்க சொன்னாங்க. இப்போ முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. எங்கள் வம்சத்தில் பழக்கம் இல்லைங்க, யாருமே இது வரைக்கும் திதி கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், போய் திதி தர்ப்பணம் அப்படின்லாம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சோண்டு எள்ளு எடுத்து தண்ணியில் விட்டுட்டு வாங்க.
அதை அந்த ஜீவராசிகள் சாப்பிடும். இப்போ இல்லை, ஒரு மீனுக்கோ கொண்டு போய் ஒரு குளத்தில் ஒரு பொறி போட்டுடுவாங்க, சாதம் போட்டுவாங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை போட்டுவாங்க, ஒரு காக்காய்க்கு சாப்பாடு வைங்க. இது எல்லாமே என்னென்னா நீர்நிலைகளை கொடுக்கறத முன்னோர்களுக்கு போய் சேரும். பறவைகளுக்கு கொடுக்கறதெல்லாம் நம்மளை மாதிரி நிலத்தில் வைக்கிறதெல்லாம் நம்மளை மாதிரி ஜீவராசிகளுக்கு. யாகத்தில் போடுறது மட்டும்தான் இறைவனுக்கு போய் சேரும். அதனால தான் யாகம் வளர்த்தும் போது நவதானியங்களை நவகிரகங்களுக்கு நம்ம யாகத்தில் போடுவோம். மாதிரி முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அழகாக சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை, அந்த தானியங்களையும் அந்த உறவுகளையும். இப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா ராகு, கேது பாட்டி, சித்தப்பா சனி பகவான், செவ்வாய் சகோதரன், புதன் மாமா, சந்திரன் தாய், சூரியன் தந்தை, அடுத்தது சுக்கிரன் மனைவி சகோதரி, அடுத்தது வேற என்ன விட்டாச்சு, சுக்கிரன் குரு, குருனா குழந்தைங்க, குருனா வயசானவங்க. அப்போ நம்ம வீட்டில் வயசானவங்களும் இருந்தாங்க, குழந்தைங்களும் இருந்தாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் சேர்ந்துருக்கும். அப்போ அந்த சேர்ந்துருக்கும் போது அந்த உறவுகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளையோ அல்லது அந்த உறவுகள் சார்ந்து நம்ம சரியாக பராமரிக்கல அப்படின்னா தான் அந்த கிரகம் நமக்கு இந்த பிறவியில் கர்மமணியாக வந்து சேரும். அதனால தான் அந்த உறவுகள் சார்ந்து நம்ம அதனுடைய அவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது செய்கிறதோ, அந்த கிரகங்கள் சார்ந்து நம்ம அந்த தானியங்களை யூஸ் பண்ணுறதோ, அந்த சுவாமிகளை வழிபாடு பண்ணுறதோ நமக்கு நிச்சயமாக நம்மளுடைய இந்த கர்மமணியிலேருந்து நமக்கு பாதிப்புகள்லேருந்து நமக்கு நிச்சயமாக 100% நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ ஒரு திசை நடக்குது, ஒரு புத்தி நடக்குதுன்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான வழிபாடுகள் பண்ணுங்கள். பொதுவாக பண்ணுறது அப்படிங்கிறத விட அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான வழிபாடுகள் பண்ணும்போது நிச்சயமாக அந்த நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. அந்த நவகிரக ஸ்தலங்களில் போய் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், தண்ணி தானம் கொடுங்க. இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய முன் எவ்வளோ பெரிய கர்மவினையாக இருந்தாலும் அந்த கர்மவினையினுடைய தாக்கம் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு கூறி நம்ம இந்த பதிவுகளை நிறைவு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மீனராசி சொல்லுங்கள்.